கார்த்தி தீபா சீரியல் May 19 நாளைக்கு என்ன எபிசோடுக்கான ஒரு ப்ரொமோ தாங்க. இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். எபிசோடை ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த வீடியோவை மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. உங்களுடைய ஒவ்வொரு லைக்ஸும் அடுத்த வீடியோ போடுறதுக்கு எங்களுக்கு கொஞ்சம் என்கரேஜிங்காக இருக்கும். எபிசோடு எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, நம்ம ரம்யாக்கிட்ட அந்த பியூன் கொண்டாந்து லெட்டரை கொடுக்குறாங்க. அப்போ ரம்யா கேட்குறாங்க, இதை நீ கார்த்திக்கிட்ட கொடுத்தியா அப்படின்னு. அப்போ அவர் சொல்கிறாரு, நான் கார்த்திக்கிட்ட கொடுத்த மேடம். பதிலுக்கு அவர் ஒரு லெட்டரை கொடுத்தாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா சந்தோஷப்படுறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி நீ வெளியில் போ அப்படின்னு. அப்போ பியூனும் சரி மேடம் அப்படின்னு சொல்லிட்டு வெளியில் போய் பார்க்குறாரு. முக்கியமாக ரம்யாவை ஒளிஞ்சிடுன்னு பார்க்குறாரு. ரம்யா அந்த லெட்டரை பிரித்து பார்க்குறாங்க. பார்த்ததோட ரம்யாவுக்கு சந்தோஷம் தாங்க முடியலை. அதில் என்ன எழுதியிருக்குன்னா, கார்த்தி பதிலுக்கு ப்ரொப்போஸ் பண்ண மாதிரி எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு தான் ரம்யா சந்தோஷப்படுறாங்க. ஆனால் உண்மையாகவே அந்த லெட்டர் எழுதுனது ஐஸ்வர்யா. இது நம்ம ரம்யாவுக்கு தெரியாது. ரம்யா என்ன பண்ணுறாங்கன்னா, நேராக வெளியில் வராங்க. வெளியில் வந்துட்டு நேராக கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்திக் வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அப்போ ரம்யா பார்த்ததை பார்த்துட்டு கார்த்தியும் நேராக நம்ம ரம்யாவை பார்க்குறாரு. ரம்யா ஸ்மைல் பண்ணுறாங்க, கார்த்தியும் சிரிக்கிறாரு. அப்போ ரம்யா அந்த இடத்துலேருந்து போகிறாங்க. அப்போ அந்த மணிகண்டன் சொல்கிறாரு, கார்த்தி இங்கே என்ன நடக்குது மேடம், உன்னை பார்த்து சிரிக்கிறாங்க, நீயும் பதிலுக்கு சிரிக்கிற, இங்கே என்ன தான் நடக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, நேற்று நான் மேடத்தை வந்து ஒரு ஏலத்துக்கு கூட்டிகிட்டு போயிருந்தேன், அந்த ஏலத்தில் மேடம் ஜெயிச்சதுக்கு நான் தான் காரணம் அப்படின்னு. அவங்க அப்பையிலேருந்தே நன்றி சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஒருவேளை அதுக்காக தான் என்னை பார்த்து சிரிக்கிறாங்களோ என்னமோ அப்படின்னு. இதை கேட்டுட்டு மணிகண்டன் சொல்கிறாரு, எனக்கும் அதே தான் சந்தேகமாக இருக்குது, கண்டிப்பாக மேடத்துக்கு நீ பிடிச்சிருக்கு அப்படின்னு தான் நினைக்கிறேன் அப்படின்னு. அதுக்கு கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கண்ணா, ஏன் இப்படி தவறாக பேசுகிறீங்க, மேடம் வந்து என்னை ஒரு லேபராக தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க, அது முதல்ல நினச்சிக்கோங்க அப்படின்னு. அதுக்கு மணிகண்டன் சொல்கிறாரு, நீ வேணும்னா இந்த கம்பெனியில் ஒரு லேபராக இருக்கலாம், ஆனால் மேடம் உன்னைய பார்க்குற பார்வையே சரியில்லாமல் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு நம்ம கார்த்தி சொல்கிறாரு, அண்ணா போய் வேலையை பாருங்கள், பந்தத்துலேருந்து இதையே பேசிக்கிட்டு இருக்கீங்க அப்படின்னு. அதே நேரம் பார்த்து ரம்யா வந்து நேராக அவங்க கேபின்க்கு போயிட்டு தீபாவுக்கு கால் பண்ணுறாங்க. அப்போ தீபா ரொம்ப எக்ஸைட்டடாக கேட்குறாங்க, என்ன ரம்யா லெட்டரை கொடுத்தியா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, தீபா நான் அந்த லெட்டரை கொடுத்தேன், அந்த லெட்டரை பார்த்ததோட கார்த்தி பதில் கடிதமும் கொடுத்துட்டாரு, நீ சொன்னது சரிதான், இந்த காலத்தில் ட்விட்டர் இன்ஸ்டாகிராமை விட இந்த லெட்டர் விஷயம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு. அப்போ தீபா கேட்குறாங்க, சரி அதெல்லாம் விடு, அந்த லெட்டரில் என்ன இருக்குது பதிலுக்கு அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, தீபா அதை நான் உன்கிட்ட நேரில் தான் சொல்லணும் அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, சரி இப்போயே மீட் பண்ணலாமா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கண்டிப்பாக அப்படின்னு. அதுக்கப்புறமா நம்ம ரம்யாவும் தீபாவும் ஒரு கோவிலில் சந்திச்சுக்கிறாங்க. இதை வந்து ஐஸ்வர்யா போயிட்டு ஒளிஞ்சு நின்று பார்க்குறாங்க. அப்போ ரம்யா வந்துட்டு தீபாட்ட அந்த லெட்டரை கொடுக்குறாங்க. அந்த லெட்டரை பார்த்ததோட தீபா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. பரவாயில்லையே, உன் ஆள் உன் ஆஃபீஸ்க்கு வந்ததுலேருந்தே உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருந்திருக்காரு, நீ தான் எதுவும் தெரியாமல் இருந்திருக்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் தீபா, எங்கள் ரெண்டு பேரோட முதல் சந்திப்போம் மோதலில் தான் ஆரம்பிச்சிச்சு, மோதல் காதலில் முடியும்னு இப்போ தான் எனக்கு புரியுது அப்படின்னு. அப்போ நம்ம தீபா சிரிக்கிறாங்க, அது சரி மோதல் காதல்னு பேசுகிற சின்ன வயசில் இதெல்லாம் எதுவுமே பேச மாட்டேன் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, விடு தீபா அப்படின்னு சொல்லி சிரிக்கிறாங்க. அதுக்கப்புறம் தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு இப்படியே இல்லாமல் அடுத்த ஸ்டெப்புக்கு போங்க, ரெண்டு பேரும் மீட் பண்ணி நேரில் பேசிக்கோங்க அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் தீபா நானும் அதான் நினச்சேன், ஆனால் அவரை பார்த்தாலே எனக்கு கை கால்லாம் நடுங்குது அப்படின்னு. அப்போ தீபா சொல்கிறாங்க, இங்கே பாரு அதெல்லாம் நினைக்காத, நாளை காலையில் என்ன பண்ணுறீன்னா நேராக அவரை மீட் பண்ணி அவரை வெளியில் சந்திக்கணும்னு கேளு, கண்டிப்பாக அவர் ஒத்துப்பார் பாரு அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யாவும் சரிதீபா அப்படிங்கிறாங்க. இதையெல்லாம் காதலை வாங்கின ஐஸ்வர்யா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. நம்ம நினச்ச மாதிரியே இங்கே நடந்துக்கிட்டு இருக்கு, இதிலேயே கண்டிப்பாக கார்த்திக்கும் அந்த தீபாவுக்கும் ஒரு மிகப்பெரிய பிளவு ஏற்பட்டுரும் அப்படின்னு. அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா நேராக ரியாவை போய் பார்க்குறாங்க. அப்போ ரியா கேட்குறாங்க, ஐஸ்வர்யா என்னாச்சு அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, நான் மட்டும் நேற்று கம்பெனிக்கு போகாமல் இருந்திருந்தால் ஒரு பிரச்சனை ஆகியிருக்கும், அந்த தீபா இருக்கால அவள் வந்து கார்த்திக்கிட்டேருந்து ஒரு லெட்டர் எழுதி கொண்டு போய் ரம்யாட்ட கொடுத்துருக்கா, அதுவும் லவ் லெட்டர். அதே லெட்டர் தான் கார்த்திக்கு கொடுக்கறதுக்காக பியூன் கிட்ட கொடுக்க பார்த்தா நான் போயிட்டு தடுத்தேன், அந்த லெட்டரை கார்த்தியே ரிப்ளை கொடுத்த மாதிரி கொடுத்துட்டேன், அவங்க ரெண்டு பேருக்கும் அப்படியே காதல் ஸ்டார்ட் ஆன மாதிரி ஒரு பிரச்சனையும் உண்டாக்கி விட்டுட்டேன், அவங்க ரெண்டு பேரும் இதே மாதிரி லவ் பண்ணுற மாதிரி கன்வே பண்ணிக்கிட்டாங்கன்னா ஈஸியாக அந்த தீபாவை இந்த வீட்டை விட்டு துரத்தி அடிச்சிடலாம் அப்படின்னு. இது கேட்டுட்டு ரியா சொல்கிறாங்க, ரொம்ப சந்தோஷம், வீட்டில் அந்த மீனாட்சி மைதிலி தீபா அவங்களுடைய ஆட்டம் ரொம்ப ஓவராக இருக்குது, எனக்கு ரொம்ப டென்ஷனாக இருக்குது, அதனால் நீ சீக்கிரம் இந்த பிளானை கொண்டு வா, ஆனந்தும் கொஞ்சம் கொஞ்சமாக மனசு மாறுற மாதிரி இருக்குது, ஆனந்தும் மனசு மாறிட்டாருன்னா அவ்வளோதான், என்னால் அந்த வீட்டில் இருக்க முடியாது அப்படின்னு. அப்போ ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு
நான் அந்த வீட்டுக்குள்ளே வரும்பொழுது தீபா அந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டான், அந்த மீனாட்சியும் அந்த வீட்டுக்குள்ளே இருக்க மாட்டான், நீ தான் அந்த வீட்டோட மூத்த மருமகளாக இருப்ப அப்படின்னு இதை கேட்டுட்டு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, அக்கா நீங்கள் இல்லைன்னா என் நிலைமை என்ன இருக்கும், ரொம்ப நன்றிக்கா அப்படின்னு. அதுக்கு ஐஸ்வர்யா சொல்கிறாங்க, இங்கே பாரு இதுக்கப்புறம் தான் நம்ம கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். அந்த தீபாவுக்கு அந்த ரம்யா கார்த்தியை தான் லவ் பண்ணுறான்னு தெரிஞ்சிடக்கூடாது. அந்த ரம்யாவுக்கு கார்த்தியோட தீபாவோட புருஷனை தான் லவ் பண்ணுறான்னு அவளுக்கு தெரியக்கூடாது, நம்ம பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்ல இதை கேட்டுட்டு நம்ம ரியாவும் சரி அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறமா நம்ம ரம்யாவை காமிக்கிறாங்க. ரம்யா நேராக மறுநாள் காலை ஆஃபீஸ்க்கு ரொம்ப சந்தோஷமாக போகிறாங்க. ரம்யா நேராக ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. அங்கே போயிட்டு கார்த்தியை பார்க்குறாங்க. அப்போ மணிகண்டன் சொல்கிறாரு, பாத்தியா மேடம் வந்த தடை உன்னையே தான் பார்க்குறாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எல்லோரும் ஒழுங்காக வேலை பார்க்குறமா என்னன்னு பார்க்குறாங்க, அதையும் போய் ஏன்னா இப்படி பேசுகிறீங்க, உங்ககிட்ட என்னால் பதில் சொல்லவே முடியலையே அப்படின்னு. அப்போ ரம்யா நேராக கார்த்திகிட்ட வந்து, கார்த்திக் ஒரு நிமிஷம் உங்கள்கிட்ட பேசலாமா அப்படின்னு. அப்போ நம்ம ரம்யா நேராக கார்த்தியை கூட்டிகிட்டு போகிறாங்க. அப்போ அந்த கேண்டீனில் உட்காடுறாங்க. அப்போ கம்பெனியில் உள்ளவங்க எல்லாருமே பார்க்குறாங்க. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, பார்த்தீங்களா எல்லாருமே நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் மேடம் இந்த அளவுக்கு யாருக்கிட்டேயும் பேசினதே இல்லை இல்லை அதனால தான் பார்க்குறாங்க, இந்த மாதிரியெல்லாம் நீங்கள் கேண்டீனுக்கே வந்தது கிடையாதாம்ல மணிகண்டன் சொன்னார் அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, ஆமாம் கார்த்தி எனக்குள்ளே ஒரு மிகப்பெரிய மாற்றமாக இருக்குது அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஓ அப்படியா மேடம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, கார்த்தி நம்ம ரெண்டு பேரும் இப்படி பேசிக்கிட்டு இருக்கிறத பார்த்துட்டு எல்லோரும் என்ன நினைப்பாங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஏதோ லேபர்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லிக்கிட்டு இருக்காங்கன்னு நினைப்பாங்க அப்படின்னு. அப்போ ரம்யா கேட்குறாங்க, என்ன கார்த்தி சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, ஆமாம் மேடம் நீங்கள் அன்றைக்கி நேரத்து கூட்டிகிட்டு போனீங்களா அதுலேருந்து எல்லாருமே நான் தான் உங்களுடைய அசிஸ்டண்ட்டுன்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு ரம்யா சொல்கிறாங்க, அசிஸ்டண்ட்டா அப்படிலாம் இல்லையே, நான் கொடுத்த லெட்டரை நீங்கள் படித்து பார்த்தீங்களா அப்படின்னு. அப்போ கார்த்தி கேட்குறாரு, என்ன லெட்டர் மேடம் அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, இங்கே பாருங்கள் கார்த்தி என்ன விளையாடுறீங்க, உங்ககிட்ட லெட்டரை கொடுக்க சொல்லி பியூன்கிட்ட அந்த லெட்டரை கொடுத்தேன் அவர் கொண்டாந்து கொடுத்தாருல அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, இல்லை கொடுக்கலையே அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, சரி கார்த்தி நான் உங்ககிட்ட ஸ்ட்ரைட்டாகவே சொல்கிறேன், நான் எனக்கு உங்களை பிடிச்சிருக்கு அப்படின்னு. இதை கேட்டுட்டு கார்த்தி ஷாக் ஆகுறாரு, இங்கே பாருங்கள் ரம்யா மேடம் எனக்கு ஏற்கனவே கல்யாணம் ஆகிட்டு என் ஒய்ஃப் பேர் வந்து தீபா அப்படின்னு. இதை கேட்டுட்டு ரம்யா ஷாக் ஆகி, நீங்கள் எந்த தீபாவை சொல்கிறீங்க அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, காஞ்சிபுரம் தீபா அப்படின்னு. அப்போ ரம்யா செம்ம ஷாக் ஆகுறாங்க, காஞ்சிபுரம் தீபா என்னுடைய ஃப்ரெண்டு கார்த்தி, உங்கள் ரெண்டு பேருக்கு எப்போ கல்யாணம் ஆணுச்சு அப்படின்னு. அப்போ கார்த்தி சொல்கிறாரு, எங்கள் ரெண்டு பேருக்கும் கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட 6 மாதத்துக்கு மேலே ஆகிட்டு நான் ரெசியூம்லேயே நான் மென்ஷன் பண்ணியிருக்கேனே, இது ஆனந்த் உங்ககிட்ட கொடுக்கலையா அப்படின்னு. அப்போ ரம்யா சொல்கிறாங்க, ஆனந்த் என்கிட்ட எந்தவித ரெசியூமும் கொடுக்கவே இல்லை, உங்களை சேர்த்துக்க சொல்லி சொன்னால் நானும் வேலைக்கு சேர்த்துக்கிட்டேன், மற்றபடி எனக்கு எந்த டீட்டெயில்ஸும் தெரியாது அப்படின்னு. இது கேட்டுட்டு ஆனந்த் சொல்கிறாரு, கார்த்தி சொல்கிறாரு, இங்கே பாருங்கள் மேடம் எனக்கும் தீபாவுக்கும் கல்யாணம் ஆகிருச்சு, நீங்கள் இந்த மாதிரி ஒரு எண்ணத்தில் தான் என்னை பார்த்தீங்க அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா நான் உங்ககிட்ட ஆல்ரெடி கிளாரிஃபை பண்ணியிருப்பேன், என்னுடைய காதலி அப்படின்னா அது கண்டிப்பாக தீபா மட்டும்தான், வேறு யாருமே என்னுடைய லைஃப்பில் கிடையாது, முக்கியமாக அவங்களுக்கு மட்டும் நீங்கள் எங்கிட்ட ப்ரொப்போஸ் பண்ணி தெரிஞ்சிச்சுன்னா உங்களை சும்மாவே விடமாட்டாங்க அப்படின்னு கார்த்தி சொல்கிறாரு. ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக அப்கமிங் எபிசோடு இருக்க போகுது. இதே மாதிரி இனிமேல் அப்டேட்ஸ் வேணும்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.